நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நாம் அடுத்த கதை, ஏழாவது கதையை பார்க்க போகிறோம். இந்த கதை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கபடோம் கா ஆதர். கபடோம் அப்படின்னா துணிகள், ஆதர் அப்படின்னா மரியாதை, துணிகளுக்கு மரியாதை. துணிகளுக்கு என்ன மரியாதை அப்படின்னா, நம்ம சாதாரணமாக நம்ம உடம்பை மறைச்சிக்கிறதுக்காக நம்ம துணியை போடுறோம், அதாவது ட்ரெஸ் அணிகிறோம். அது போலவே இங்கே வந்து ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறார். அந்த ஒரு பெரிய இடத்துக்கு விருந்துக்காக போகும்போது அவரை வந்து வெளியில் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அந்த வாட்ச்மேன். எதுக்காக அனுமதிக்க மாட்டாங்கன்னா, அங்கே பெரிய பெரிய ஆட்கள் வர்றதுனால, இவர் சர்வசாதாரணமாக இருக்கிறதுனால இவரை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராரு. இப்போ உள்ள அனுமதிக்கிறாரு. அவரை அனுமதிக்கும் பொழுது என்ன ஆகுது, அவர் வந்து எல்லாருமே விருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. விருந்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் இவர் வந்து எல்லாரும் சாப்பிடும்போது இவர் வந்து தன்னோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சாப்பிடுங்க 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 அப்படின்றார். அப்போ விருந்து கொடுப்பவர் கூப்பிட்டவரை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு வந்து ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு தான் ஒரு முக்கியமான என்ட்ரிக்கே ஒரு இது, அதனால் ஆடம்பரமான ட்ரெஸ்ஸுக்கு தான் நம்ம இங்கே இது கொடுக்குறோம் அப்படின்னு, மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். அப்போது அவர் விருந்து கூப்பிட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான், ஃபீல் பண்ண அந்த வாட்ச்மேனோட முட்டாள்தனத்தினால இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். இப்போது அந்த விருந்தாளியாக வர்றவர் யாருன்னா, பண்டித் ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர்ன்றவர். இவர் வந்து நிறைய படித்தவர், நிறைய ஸ்காலர். ஒரு பண்டித் அப்படின்னாலே ஸ்காலர் தான், ஒரு ஸ்காலர். இவர் வந்து வங்காள தேசத்துடைய பெங்காலுடைய பெரிய கதையாசிரியர் இவர். இவருடைய கதைகள்லாம் அந்த பெங்கால் ஸ்டேட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக, பெங்கால் அண்ட் ஹிந்தியில் ஃபேமஸாக. ஆக்சுவலி எல்லோருமே இவரை ஈஸ்வர் சந்திரான்றதை விட வித்யாசாகர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கல்வியில் பெரும் கடலை கடந்தவர்ன்றது தான் அந்த பெயருடைய அர்த்தம். இப்போ வாங்க போ. கபடோம் கா ஆதர். கபடோம் அப்படின்னா துணிகள், கா அதாவது துணிகளின், ஆதர் அப்படின்னா மரியாதை, துணிகளுக்கு மரியாதை அப்படின்றது தான் இந்த தலைப்புடைய கதையோட அர்த்தம். இப்போ நம்ம கதைக்கு போகிறோம். பண்டித், பண்டித்னா ஹிந்தியில் ஸ்காலர்னு அர்த்தம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பங்கால் கே, பங்காலின், வங்காளத்தின், நாமி ஆத்மீத்தே, புகழ் வாய்ந்தவர். புகழ் வாய்ந்தவர்ன்றது நாமி அப்படின்றது அர்த்தம். ஆத்மீன்னா மனிதர், புகழ் வாய்ந்த மனிதர் அப்படின்றது இதோடைய அர்த்தம். பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பங்கால்கே நாமி ஆத்மீத்தே, ஸ்காலர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வங்காளத்தின், நாமி அப்படின்னு சொன்ன புகழ் வாய்ந்த, ஆத்மீத்தே மனிதர், புகழ் வாய்ந்த மனிதர். அமீர் கரீப் ராஜா ரைஸ் சப் உன்கா ஆதர் கர்த்தே தே. அமீர் பணக்காரன், கரீப் ஏழை, ராஜா அரசனும், ரைஸ் ரைஸ்ன்னு சொன்னால் லேண்ட்லார்ட்ஸ், சப் எல்லோருமே, உன்கா அவருடைய, அவருக்கு ஆதர் கர்த்தேத்தே மரியாதை கொடுத்து வந்தார்கள். உன்கி அவருடைய, சலாஹ் கே பினா கொயி படா காம் நா ஹோதா தா. உன்கி அவருடைய சலாஹ், சலாஹ் அப்படின்னு சொன்னால் சஜஷன் அட்வைஸ், கே பினா அவருடைய சஜஷன் அட்வைஸ் இல்லாமல், கொயி யாருமே, படா காம் பெரிய வேலை, நா ஹோதாத்தா செய்ய மாட்டார்கள். அவரோட அட்வைஸு சஜஷன் இருந்தால் தான் அந்த பெரிய பெரிய வேலைகளை அவங்க செய்வாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். உன்கி சலாஹ்,
அவருடைய சலாகம், அதாவது அவருடைய அட்வைஸ், சஜஷன் கேபினா, இது இல்லாமல் கொய் யாருமே படாக்காம் பெரிய வேலைகள் நா ஹோதாத்தா செய்ய மாட்டார்கள். வே அவர் பகுத் படே மிகவும் பெரிய வித்வான் பீதே சிறந்த புலவரும் கூட, வித்வானும் தான் அப்படின்றது அர்த்தம். இஸ்லியே அதனால லோக் மக்கள் உன்கோ அவரை வித்யாசாகர் அல்லது வித்யாக்கா சமுத்ர கல்வியின் கடல், வித்யாக்கா சமுத்ருன்னா கல்வியின் கடல் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். யானி யானின்னா அல்லது வித்யாசாகர் யானி வித்யாக்கா சமுத்ர, சில பேர் வித்யாசாகர்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் வித்யாக்கா சமுத்ருன்னு சொல்லுவாங்க. வித்யாக்கா சமுத்ர அப்படின்னு சொன்னா கல்வியின் கடல், கஹதேதே சொல்லி சொல்லுவார்கள். வே ஹமேஷா அவர் எப்பவுமே மோட்டி தோத்தி, மோட்டி தோத்தின்னா திக்கான, தோத்தின்னா வேஷ்டி, குர்த்தா மோட்டி தோத்தி குர்த்தா, அதாவது திக்கான வேஷ்டியும் திக்கான சட்டையும் போடுவார்கள். பஹந்தே தே அணிவார், அதாவது மோட்டி மோட்டின்னா திக்கான, மோட்டின்னா குண்டு கிடையாது, மோட்டின்னா இந்த இடத்துல திக்கானது, அதாவது திக்கான வேஷ்டி, குர்த்தான்னா சட்டை, பஹந்தே தே அணிவார். வே தேக்னே மே அவர் பார்ப்பதற்கு பகுத் ரொம்ப, சீதே சாதே, சீதே சாதேன்னு சிம்பிள் எளிமையான, ஜான் படுத்தேத்தே பார்ப்பதற்கு, அவரை பார்ப்பதற்கு பகுத் ரொம்ப சீதே சாதே எளிமையான, ஜான் படுத்தேத்தே, ஜான் படுத்தேத்தேன்னா பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பார் அப்படின்றது அர்த்தம். இதில் நம்ம டொமஸ்டிக் அனிமல் நடத்தணும் இல்லையா, அதில் பார்த்தோம் இல்லையா, காய் சீதே சாதே ஜான்வர் ஹேன்னு பார்த்தோம், அதில் என்ன சீதே சாதேன்னா சாதுவானன்னு பார்த்தோம். இங்கே மனுஷனுக்கு சாதுவானன்னு சொல்லக்கூடாது, எளிமையான அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது ஏக் பார், ஏக் பார் ஒரு முறை, பங்காள் கே வங்காளத்தின், ஏக் தனி ஆத்மி ஒரு பெரிய பணக்காரன், தனி ஆத்மின்னா பணக்காரன், நே உன்கோ தாவத் பர் புலாயா, உன்கோ அவரை தாவத் பர், தாவத்னா டின்னர், பர் புலாயா அழைத்தார், பர் ஆனால் தாவத் மே அந்த விருந்தில், பகுத்சே பெரிய பெரிய ரைஸ் லோக், ரைஸ் லோக்னா இந்த லேண்ட்லார்ட்ஸ், புலாயே கயேத்தே கூப்பிட அழைக்கப்பட்டார்கள், பர் ஆனால் தாவத் மே விருந்தில் இந்த டின்னரில், பகுத்சே அதிக ரொம்ப அதிகமாக, ரைஸ் லோக் லேண்ட்லார்ட்ஸ், ரைஸ் லோக்னா லேண்ட்லார்ட்ஸ், புலாயே கயேத்தே அழைக்கப்பட்டிருந்தார்கள், பர் ஆனால் தாவத் மே விருந்தில் இல்லை அந்த டின்னரில், பகுத்சே அதிகமாக, ரைஸ் லோக், ரைஸ் லோக் அப்படின்னு சொன்னால் யார், லேண்ட்லார்ட்ஸ், புலாயே கயேத்தே அழைக்கப்பட்டிருந்தார்கள், படி டாட் பாட் சே ரொம்ப, அதாவது படி டாட் பாட் அப்படின்னு சொன்னால் என்னது, ஆடம்பரமாக தயாரி கீகை செய்யப்பட்டது, அச்சி அச்சி சவாரியோமே நல்ல நல்ல சவாரியோமே, சவாரின்னா என்னது உங்களுக்கு, வெஹிக்கல்ஸ் வாகனங்களில் பைட்கர் உட்கார்ந்துட்டு, மேஹ்மான் லோக் விருந்தினர்கள், விருந்துக்கு வரக்கூடிய ஆட்கள், அதுதான் மேஹ்மான் லோக், தாவத் மே விருந்தில் பாக் லானே கலந்து கொள்வத, பாகுன்னா கலந்து கொள்வது,
லானே ஆயே வந்தார்கள் வந்திருந்தார்கள் பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இப்போ இந்த பண்டிதர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ரோஜ் கி தர வழக்கம் வழக்கம் போல மோட்டி தோத்தி அவர் மோட்டா குர்த்தா அதாவது திக்கான தோ வேஷ்டியும் திக்கான சட்டையும் அதான் குர்த்தா தோத்தினா வேஷ்டி குர்த்தான்னா சட்டை பஹன்கர் அணிந்து கொண்டு அமீர் கே கர் பொஹுஞ்சே அதாவது இந்த பணக்காரனின் வீட்டிற்கு கர் பொஹுஞ்சே போய் சேர்ந்தார் தர்பார்னே காவல்காரன் அதாவது வாட்ச்மேன் வித்யாசாகர்கோ வித்யாசாகரை சாதாரண கப்படோமே சாதாரணமான துணியில தேக்குக்கர் பார்த்துட்டு சமஜா புரிந்து கொண்டான் என்னன்னு அதான் கி கரீப் ஆத்மி ஏழை ஆள் பினா யாரும் சொல்லாம புலாயை கூப்பிடாம யாரும் கூப்பிடாம கானே கேலே சாப்பிடுவதற்கு சலா ஆயாக கிளம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்றார் நினைக்கிறான் இஸ்லியே அதனால உஸ்னே அவன் உன்கோ அவரை அந்தர் ஜானே உள்ள போக நஹீதியா அனுமதி கொடுக்கவில்லை வே அவர் சுப்சாப் சைலண்டா கர் லவுட் கயே வீடு திரும்பினார் சபி எல்லோரும் மேஹ்மான் ஆச்சுகேத்தே எல்லா விருந்தினர்களும் சபி மேஹ்மான் எல்லா விருந்தினர்களும் ஆச்சுகேத்தே வந்து விட்டார்கள் லேக்கின் ஆனால் வித்யாசாகர் கா கஹி பத்தா நெஹி ஆனால் வித்யாசாகருடைய எந்த வருவதாக தெரியல ஆனால் கஹி பத்தா நெஹின்னா வருவதாக தெரியல உன்கே நான் ஆனேசே அவர் வராததனால உன்கே அவர் நான் ஆனேசே வராததால தாவத் இந்த டின்னர் ருக் கை நின்று விட்டது மேஸ்பான் மேஸ்பான்னா இந்த விருந்தி விருந்த அரேஞ்ச் பண்ணார் இல்லையா அவர் ஃபைரான் உடனே காடி பேஜ்கர் வண்டி அனுப்பி வித்யாசாகர்கோ வித்யாசாகர லிவாலாயா கூட்டிட்டு வந்தார் இஸ்பார் இந்த முறை வித்யாசாகர் வித்யாசாகர் அச்சே கப்படே நல்ல துணிய பஹன்கர் ஆயே அணிந்து கொண்டு வந்தார் லோக் வித்யாசாகர்கோ மக்கள் வித்யாசாகரை அச்சே கப்படும் கோ தேக்கர் இந்த நல்ல துணிகளை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாசுப் கர்னே லகே சர்ப்ரைஸ் அடைந்தார்கள் தாசுப்னா என்ன சர்ப்ரைஸ் போஜன் பரோசா கயா போஜன் பரிமாறப்பட்டது பரோசான்னா பரிமாறுதல் அவுர் சப் லோக் கானே லகே மற்றும் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார் லேக்கின் ஆனால் வித்யாசாகர் பார் பார் திரும்ப திரும்ப அப்பனே கப்படோம் சே தன்னுடைய துணிகளுக்கு கஹ் ரஹேதே சொல்லி கொண்டு இருந்தார் தும் காவோ நீ சாப்பிடு அஜி அரே அரேன்னு சொல்கிறோமே அஜி காத்தே க்ளோ நெஹி ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காராம் யஹ் தேக்கர் இதை பார்த்துட்டு லோகோம் கோ மக்களுக்கு அவுர்பி மேலும் ஆச்சரிய ஹுகா ஆச்சரியம் இதுவாச்சு ஆச்சரியமாச்சு மக்கள் லோகோம் அவுர்பி மேலும் ஆச்சரிய ஹுவா ஆச்சரியம் அடைந்தனர் மேஸ்பான் நே இப்போ விருந்தினர் வந்து வித்யாசாகர்கே பாஸ் இப்போ அவர்கிட்ட போயிட்டு ஜாக்கர் போயிட்டு பூச்சா கேட்டார்
இப்போ அந்த பணக்காரர் இவர்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பண்டித் ஜி, ஸ்காலரே, ஆப் கியா கர் ரஹே ஹே, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்க. கியா என்ன, கர் ரஹே ஹே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இஸ்கா கியா மத்லப் ஹே, இதுக்கு என்ன அர்த்தம், இஸ்கா இதற்கு, கியா என்ன, மத்லப் ஹே அர்த்தம். வித்யாசாகர்னே ஜவாப் தியா, பதில் அளித்தார். வித்யாசாகர் பதில் அளித்தார், அதான் ஜவாப் தியா. மை ஜப் சாதே கபடே பஹன்கர் ஆயாத்தா, நான் எப்போ சாதே கபடே சாதாரண துணியை பஹன்கர் அணிந்து கொண்டு ஆயாத்தா வந்தேனோ, தப் அப்போ அந்தர் ஆ நெஹி பாயா, உள்ளே வர முடியவில்லை. அந்தர் உள்ளே ஆ வர நெஹி பாயா முடியவில்லை. அப் இப்போ அச்சேக்கப்படும் கீஹி, நல்ல துணிகளுக்கு தான், அதுதான் அச்சேக்கப்படும் கீஹி. வஜஹ் சே, இந்த இந்த துணிகளால் தான் அந்தர் ஆ பாயாகும் வர முடிந்தது. அந்தர் உள்ளே ஆ வர பாயாகும் முடிந்தது. யஹ் இது, தாவத்தோ இந்த விருந்து, கப்படும் கேலியேஹ துணிகளுக்காக மட்டுமே, இஸ்லியே அதனால், மை உன்ஹி சே நான் அதுகளுக்கு தான், கானே கோ கஹ்ரஹாஹும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கானே கோ சாப்பிடுவது, கஹ்ரஹும் ரஹாஹும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கஹ்ரஹாஹும் அதனால தான் நான் துணிகளை சாப்பிடுன்னு சொல்லிட்டுருக்கேன். வித்யாசாகர் கி பாத் சுன்கர், வித்யாசாகருடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு அமீர் ஆத்மி பணக்காரன், அமீர்னா பணம், ஆத்மின்னா பணக்காரன், கோ அவனுக்கு படீஷரம் ரொம்ப வெட்கம், ஷரம்னா வெட்கம், ஆயி வந்தது, அவுர் மற்றும் உஸ்னே தர்பாங்கி அவனோட வாட்ச்மேனுடைய பேவகூஃபி முட்டாள்தனம், அதான் கேளியே முட்டாள்தனத்திற்கு. பண்டித் ஜீசே இந்த பண்டிதர்கிட்ட மாஃபி வாங்கி மன்னிப்பு கேட்டார். மாஃபின்னா மன்னிப்பு, வாங்கின்னா கேட்டார். இப்போ இந்த பாடம் முடிந்தது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட என்னதுன்றது பார்க்க போகிறோம். சீக் மூர்க் லோக், இந்த முட்டாள் மக்கள். பாஹ்யாடம்பர் வெளிப்புற, பாஹ்ய அப்படின்னு சொன்னால் என்ன வெளிப்புற, ஆடம்பர் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பிரிக்கணும், பாஹ்ய ஆடம்பர் அப்படின்றது, அது சேர்க்கும் போது பாஹ்யாடம்பர், இந்த வெளிப்புற ஆடம்பரத்திற்கு. ஆதர் கர்த்தேக மரியாதை கொடுத்து வருகிறார்கள், அதுதான் இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட மாரல். இப்போ இந்த பாடத்தில் நாம் சம்மரியை பார்க்க போகிறோம். கஹானிகா ஷராம்ஷ், சாராம்ஷு தான் நம்ம சம்மரின்றோம், என்னன்றது பார்ப்போம். பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பங்கால் கே நாமி வித்வாந்தே, இதில் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பங்கால் கே வங்காளத்தின் நாமி சிறந்த ஃபேமஸான வித்வான், ஒரு வித்வான். சப்லோக் எல்லா மக்களும் உன்கா படா ஆதர் கர்த்தேதே, உன்கா அவரை படா மிகவும் ஆதர் மரியாதையுடன் நடத்தி வந்தார்கள். வித்யாசாகர் ஹமேஷா, வித்யாசாகர் எப்பவுமே சீதே சாதே ரொம்ப சிம்பிளான கபடே துணிகளை பஹந்தேத்தே அணிந்து கொண்டு இருப்பார். ஏக் தின் ஒரு நாள் வித்யாசாகர் ஏக் அமீர் கேகர் ஒரு பணக்காரனின் வீட்டிற்கு, தாவத் பர் விருந்திற்கு கயே போனார். தர்பான் நே வித்யாசாகர்கோ
सीधे साधे कपड़े में देख कर इपत वाच्मैन दर्बान वंदे वाच्मैन सी विद्यासागर सीधे साधे इंद सिंपलान ड्रेस ले कपड़े में देख कर पार्थते अंदर जाने नहीं दिया उल्ला पोह अंदर जाने नहीं दिया अनुमतिक विल्ले विद्यासागर चुपचाप साइलेंट है घर लौट गए वीटर के चंद्र विटार विद्यासागर को दावत में विद्यासागर दावत ले अदा दे विरुद्ध ले अनुपस्थित अनुपस्थित ना वराद दनाले उपस्थित ना वर वर गई वराद दनालन रद अनुपस्थित अदा हिंदी ला अर्थ अनुपस्थित अदा अनुपस्थित अपडीन रद आहुम மேஸ்பத் மேஸ்பான்னா இந்த விருந்து கொடுப்பவர் மேஸ்பான் சிந்தித் ஹுயே கவலைப்பட்டார் சிந்தித்ன கவலை உன்ஹோனே அவர் வித்யாசாகர் கோ வித்யாசாகர லிவாலானே கூட்டிட்டு வர காடி பேஜி வண்டியை அனுப்பினார் அப் கிபார் இப்போ இந்த டைம்ல வித்யாசாகர் அச்சே கப்படே நல்ல துணிய பஹன்கர் அணிந்து கொண்டு தாவத் பர் விருந்திற்கு கயே போனார் தாவத் மே விருந்தில் வித்யாசாகர் அப்பனே கப்படோம் சேக்க ரஹேத்தே இப்போ இந்த விருந்துல தன்னுடைய துணிகளுக்கு வித்யாசாகர் சொல்லிக்கொண்டே இருந்தார் கப்படே துணிகளே தும்காவோ நீங்க சாப்பிடு நீ சாப்பிடு தும்காட்டே கியோ நீங்க நீ ஏன் சாப்பிடாம இருக்க அப்படின்னு கேட்கிறாரு தும்காத்தே கியோ நஹி நீங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு துணிகளை பார்த்து அவர் கேட்கிறார் உன்கா அவருடைய யஹ் வியவஹார் இந்த செயல் மேஸ்பான் கி விருந்தினருக்கு சமஜ் மே நஹி ஆயா புரிந்து கொள்ளவில்லை புரியவில்லை புரிந்து கொள்ளவில்லைன்றது இல்லை புரியவில்லைன்றது அர்த்தம் வித்யாசாகர் கி சொன்னே வித்யாசாகர் வந்து சாரி பார்த்தேன் எல்லா வார்த்தைகளையும் விஷயங்களையும் மேஸ்பான் கோ பத்தாயி மே அந்த விருந்தினருக்கு சொன்னார் விருந்தளிப்பவருக்கு சொன்னார் மேஸ்பானே இப்போ அந்த விருந்து கொடுப்பவர் அப்னே நௌக்கருக்கோ ஆசிஷ்டு வியவஹார் கேலியே மாஃபி மாங்கி ஆசிஷ்டு வியவஹார்னா முட்டாள்தனமான செயல் அந்த செயலுக்காக மன்னிப்பு மாஃபி மாங்கி கேட்டார் இப்போ இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்க்க லோக் சீக் சீக் மூர்க்க லோக் பயாடம் பஹ்யாடம்பர் கா ஆதர் கர்த்தே ஹே மூர்க்க லோக் முட்டாள் ஜனங்கள் பாஹ்யாடம்பர் வெளிப்புற ஆடம்பரத்திற்கு கா அதாவது அதற்கு ஆதர் மரியாதை கர்த்தே ஹே கொடுக்கிறார்கள் இப்போ எட்டாவது கதை என்ன கதை அப்படின்னா தூது மே தூதுன்னா இது பால் தூது மே பாலில் பானி அப்படின்னா தண்ணீர் பாலில் தண்ணீர் இது என்ன கதை அப்படின்னா ஒரு பால்காரன் இருந்தானா அதான் இடையன் இடையன் என்ன பண்ணானா பால் வியாபாரம் செய்து கொண்டு வந்துட்டு இருந்தான் அப்போது அவங்ககிட்ட நிறைய விதமான பசுக்களும் நன் எருமைகளும் இருந்தது பசுக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பாலை விற்று விட்டுட்டு விற்றுட்டு அவன் என்ன பண்ணா நிறைய பைசா சம்பாதித்து வந்துட்டு இருந்தான் ஒரு மாதத்துக்கு பல ஆயிரங்களில் சம்பாதிச்சு வந்துட்டு இருந்தான் அப்போது ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து இவன் என்ன பண்ணுறான் அந்த பால் வைக்கும்போது பாலில் பாதி தண்ணீரும் பாதி பாலை என்ன பண்ணிட்டு விற்றுட்டு கலந்துட்டு விற்றுட்டு வந்துட்டு இருந்தான் ஒரு தடவை இந்த மாதிரி விற்கிற வித்த பைசாவில் எடுத்துகிட்டு அவன் என்ன பண்ணுறான்
மார்க்கெட்டுக்கு போயிட்டு இன்னும் நல்ல விதமான பசுக்களை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அம்மன் புறப்பட்டான். புறப்படும்போது ஒரு ஆறு வந்து டயர்டாயிடுச்சு, மதிய நேரம் ஆயிடுச்சு, டயர்டாயிடுச்சு. அவன் என்ன பண்ணான், குளத்தில் ஒரு குளத்தை பார்த்தான், குளத்தில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குளிச்சுட்டு வந்த பிறகு அவனுக்கு அவன் வந்து வச்சுருந்த துணிப்பைய, அதாவது அந்த பைசா இருக்கிற பைய வந்து என்ன பண்ணால் இது பண்ணும், கீழே தரையில் வச்சுட்டு குளிக்க போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும். தூங்கும்போது மரத்து மேலே இருந்த குரங்கு அந்த பைய வந்து தூக்கிட்டு மேலே போச்சு. அப்போ அவன் என்ன பண்ணான், அது திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது பணப்பைய காணும். அப்போ அவன் என்ன பண்ணான், தங்கிட்ட இருக்கிற இதை வந்து ஒரு காயினை வந்து தூக்கி போட்டான். குரங்கும் அது மாதிரி தூக்கி போடும்னு நினச்சிட்டு அந்த குரங்கு பாதி வந்து இவங்கிட்டையும் பாதி அந்த குளத்துலையும் பைசாக்களை போட்டு வச்சான். அப்போ அவனுக்கு வந்து புரிஞ்சிக்கொண்டான், இந்த மாதிரி நம்ம செய்யறது தப்பு, நமக்கு வந்து உண்மையாக உழைச்ச காசு மட்டுமே நமக்கு வந்து நின்று இருக்கு அப்படின்றது இந்த பாடத்து மூலமாக நம்ம கற்றுக்கிட்ட இது கருத்து. தூதுமே பாலில் தண்ணீர் பானி ஏக் வாலா தூத் கா வியாபார் கர்த்தா தா, ஒரு இடையன் தூத் பாலின் தூத் கா பாலின் வியாபார் கர்த்தா தா வியாபாரம் நடத்தி வந்து கொண்டு இருந்தான். உஸ்கே பாஸ் அவனிடம் பகுத் சி நிறைய, உஸ்கே பாஸ் அவனிடம் பகுத் சி நிறைய காயே மாடுகளும் அவுர் மற்றும் பைன்சே தீ பைன்சேன எருமைகளும் இருந்தது. குவாலா இடையன் ஆதா தூத் பாதிப்பால் அவுர் ஆதா பானி பாதி தண்ணீர் மில்கர் கலந்து பேச் தாத்தா விற்று வருவான். வா அவன் ஹர் மகினே ஒவ்வொரு மாதமும் ஹசாரோம் ருப்பியே, ஹசாரோம் ருப்பியேன்னா நிறைய சில பல ஆயிரங்கள், கமா தாத்தா சம்பாதிப்பான், கமா தாத்தான்னா சம்பாதிப்பான். வஹ் அவன் ஹர் ஒவ்வொரு மகினே மாதமும் ஹசாரோம் ருப்பியே சில ஆயிரங்கள், அதாவது ஆயிரக்கணக்கில் கமா தாத்தா சம்பாதிப்பான். ஏக் தின் ஒரு நாள் வஹ் அவன் குவாலா பகுத்சா அந்த இடையன் பகுத்சா நிறைய ருப்பியா பைசா பணம் லேக்கர் காய் கரீதுனே மாடை வாங்குவதற்கு பாசார் ஜா ரஹாத்தா பஜாருக்கு மார்க்கெட்டுக்கு ஜா ரஹாத்தா போய்கொண்டு இருந்தான். வஹா அங்கே அச்சி அச்சி நல்ல நல்ல காயே மாடுகள் பீக் தீத்தி விற்கப்படுகிறது. சல்தே சல்தே போயிட்டுருக்கிறச்சே ஜப் அப்போ தோப்பர் ஹுவா மதியம், தோப்பர்னா மதியம், ஹுவான்னா நடந்ததுன்னு இல்லை மதியம் ஆச்சு. தோ ஆனால் குவாலாக்கோ இந்த இடையனுக்கு பூக்கலகி பசிச்சது. சடக்கு கே அப்படின்னா இந்த ரோடில் ரோடுக்கு பாஸ் ஹி பக்கத்தில் தான் ஏக் ஒரு படா தலப்தா ஒரு பெரிய குளம் இருந்தது. ஜிஸ்கே கினாரே அதனுடைய கினாரே அப்படின்னு சொன்னால் ஜிஸ்கே கினாரே கினாரேன்னா அந்த கடற்கரை ஓரம்னு சொல்கிறோமே அந்த மாதிரி அந்த குளத்து பக்கத்தில் ஜிஸ்கே கினாரே அந்த குளக்கரைக்கு கை பல படே படே பெரிய பெரிய பேடுத்தே மரங்கள் இருந்தது. குவாலேனே சோச்சா இப்போ இந்த இடையன் யோசித்தான், சோச்சான்னா யோசித்தான். சலோ போலாம் தாலாப் மே நகாக்கர் குளத்தில் குளிச்சுட்டு, நகாக்கர்னா குளிச்சுட்டு, தோடி தேர் சிறிது நேரம்
ஆராம் கர்லே ஓய்வு எடுப்போம். ஆராம்னா என்ன? ஓய்வு. கர்லே எடுப்போம். ஃபிர் பிறகு பாசார் ஜாயங்கே மார்க்கெட்டுக்கு போகலாம். யா சோச்கர் இதை யோசிச்சுட்டு வஹ் தாலாப்கே அவன் அந்த குளத்திற்கு கினாரே குளக்கரைக்கு கயா போனான். உஸ்னே ருப்பியோம் கி அவன் வந்து அந்த ருப்பியோம் அந்த பைசாவுடைய தைலி பேகை கமர்சே இடுப்பிலிருந்து கோல்கர் எடுத்துட்டு கினாரே பர் அந்த குளக்கரை கிட்ட ரக்கி வைத்தான். ஃபிர் பிறகு தாலாப் மே குளி அந்த குளத்தில் நஹானே ஊத்ரா. ஃபிர் தாலாப் மே பிறகு தாலாப் மேன்ன குளத்தில் நஹானே குளிப்பதற்கு ஊத்ரா கிளம்பினான். கினாரே கி இந்த கரையின் ஏக் பேட் பர் ஒரு மரத்தின் மீது ஏக் ஒரு படா பெரிய பந்தர் பைட்டா ஹுவாத்தா பந்தர்னா குரங்கு பைட்டா உட்கார்ந்து ஹுவாத்தா கொண்டு இருந்தது. உஸ் பந்தர்னே அந்த குரங்கு ருபியோங் கி இந்த பைசா இருக்கிற தைலி அந்த பையை கானே கி அதாவது சாப்பிடும் போட்லி போட்லின்னா அந்த பொட்டலம் பேக்கெட்டு சமஜா நினைத்தது. வா அது தீரே தீரே மெதுவாக நீச்சே கீழே ஊத்தரா இறங்கியது. அவுர் அப்புறம் தைலி லேக்கர் இந்த பையை எடுத்துட்டு பேட் பர் செடுகையா பேட் மரம் பர் செடு பேடு பர்னா மரத்தின் மீது செடுகையா ஏறிவிட்டது. தைலி கோ இந்த பேகை உட்டாக்கர் எடுத்துட்டு லேஜா எடுத்துட்டு போயிட்டுருக்கிற ரஹே அதுதான் ஜா ரஹே. பந்தர்கோ குரங்கை தேக்குக்கர் பார்த்துட்டு குவாலா இடையன் பகுத் கப்ராயா ரொம்ப பயந்துட்டான். வா கப்ராயான்னா என்னது? பயப்படுறது. வா பந்தர்கோ அந்த குரங்கை டரானே பயமுறுத்த தம்கானே மிரட்டுறது தம்கானேன்னா மிரட்டுதல். அவுர் உஸ்பர் அதன் மேலே பத்தரோம் ஃபேங்க்னே லகா பத்தரோம்னா கற்கள் கற்கள் ஃபேங்க்னே லகான்னா வீச ஆரம்பித்தான். அப்படியும் இப்போ என்ன பண்ணான்? அந்த கல்லை வீசி பார்த்தான் மிரட்டி பார்த்தான் பயமுறுத்தி பார்த்தான். மகர் ஆனா கோயி நத்தீஜா ஆனா எந்த இதுவும் பலன் நத்தீஜான்னு பலன் நஹி நிக்கலா நடக்கவில்லை. குவாலா குவாலா லாச்சார் ஹோக்கர் வேறு வழி இல்லாம இடையன் வேறு வழி இல்லாம உசி பேடுக்கே அதே மரத்தின் கீழ் நீச்சேன்றது கீழ் பைட்டுகையா உட்கார்ந்து விட்டான். தோடி தேர்மே சிறிது நேரத்தில் பந்தர்னே குரங்கு ருப்பியோம் கி தாய்லி அந்த பைசாவின் பையை கோலி திறந்தது. உஸ்மே அதில் உஸ்மே சே அதிலிருந்து ஏக் ருப்பியா ஒரு ரூபாயை நிக்கால்கர் எடுத்துட்டு உஸ் படே கௌர்சே அதை படே கௌர்சே கௌர்ன்றது என்னது? உன்னிப்பாக பார்க்கறது. கௌர்சே தேக்கனே லகா பார்க்க பார்க்க ஆரம்பித்தது. அவுர் உசே அதை பானிமே தண்ணீரில் டால்தியா போட்டு விட்டது. இஸ்காபாத் இதன் பிறகு தூஸ்ரா ருப்பியா நிக்கலா இன்னொரு பைசாவை எடுத்தது. உசேபி அதையும் உலட் புலட்டுக்கர் தேக்கா உலட் புலட்டுக்கர்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டு அவுர் உசே ஜமீன் பர் அதை நிலத்தின் மீது ஃபேங்க்தியா போட்டு விட்டது. பந்தர்னே குரங்கு அப்
தீஸ்ரா ருப்பியா நிக்கலா. இப்போ மூன்றாவது காயினையும் மூணாவது பைசாவையும் எடுத்தது. உஸ்கோபி, இப்போ மூணாவது காயின் எடுத்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த காயினையும் உலட் புலட்கர், உலட் இந்த பக்கமும் புலட்கர் அப்படின்னா அந்த பக்கம் தேக்கா பார்த்தது. ஃபிர் உசே பானி மே டால் தியா, தண்ணீரில் போட்டு விட்டது. ஃபிர் பிறகு, உசே அதை, பானி மே தண்ணீரில், டால் தியா போட்டு விட்டது. இஸ் தர இந்த மாதிரியாக, பந்தர் குரங்கு ஏகே குருப்பியா ஒவ்வொரு ரூபாயையும், நிகால்கர் எடுத்துட்டு, கபி பானி மே அவர் கபி ஜமீன் பர், கொஞ்சம் தண்ணீர்லையும் கொஞ்சம் நிலத்தின் மீது, ஃபேங்க்தா ரஹா போட்டுக்கொண்டே வந்தது. தீரே தீரே கொஞ்சம் கொஞ்சமாக, தைலீக்கி இந்த பேகுடைய, சப் ருப்பியே எல்லா பைசாவும், கதம் ஹோகையே, கதம் ஹோகையேன்னா முடிஞ்சு போச்சு, பந்தர் உபுக்கர் என்ன பண்ணிடுச்சு, அடுத்த மரத்திற்கு, தூசரே பேடு பர் சலாகைய, உபுக்கர்னா குதிச்சுட்டு, குதிச்சுட்டு தூசரே பேடு பர் இன்னொரு மரத்துக்கு, சலாகைய போய்விட்ட, ஜமீன் பர் படே ருப்பியோம் கோ குவாலேனே லேலியா, ஜமீன் பர் நிலத்தின் மீது, படே விழுந்திருக்கும், ருப்பியோம் கோ பைசாக்களை, குவாலேனே இடையன் லேலியா எடுத்து விட்டான். உஸ்னே உன் ருப்பியோம் கோ கின்னுக்கர் தேக்கா, உஸ்னே அவன் உன் அந்த ருப்பியோம் கோ பைசாக்களை கின்னுக்கர் எண்ணி தேக்கா பார்த்தான். உஸ்கோ மாலும் ஹுவா கி, அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னாக்கா, கர்சேலாயே வீட்டிலிருந்து கொண்டு வந்த ருப்பியோமே பைசாக்களில், ஆதா பாக் பாதி பாகம் மட்டுமே, அதான் ஆதான்னா பாதி, பாகுன்னா பாகம், மாத்திர மாத்திரன்னா மட்டுமே, உசே மீலா அவனுக்கு கிடைத்தது. வஹ் மன்ஹி மன், அவன் மனசில், மன்ஹி மன்னா மனதில், சோச்னே லகா யோசிக்க ஆரம்பித்தான். பானிக்கா பைசா, தண்ணியை ஊற்றி சம்பாதிச்சான் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி சம்பாதிச்ச பணம் அதான் பனி, பானிக்கா பைசா, பானி மே கயா தண்ணீரில் போய்விட்டது, தூதுக்கா பைசா பாலின் பணம், முஜே மிலா எனக்கு கிடைச்சது, பந்தர்னே குரங்கு, டீக்கி சரியான இன்சாஃப் தீர்ப்பு, இன்சாஃப்னா என்ன, தீர்ப்பு, கியாக கொடுத்தது அப்படின்னு இந்த கதை முடியுது. இப்போ இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுண்டோம் அப்படின்றத மாரல் நம்ம பார்க்கணும். சீக் பாப் கீ கமாயி, பாப் அப்படின்னா பாவம், கீ பாவத்திலிருந்து, கமாயி சம்பாதிக்கிறது, கபி நெஹி ஒரு பொழுதும், கபின்னா ஒரு பொழுதும், நெஹின்னா இருக்காது, பச்தி அப்படின்னா நமக்கு செரிக்காது, நமக்கு இருக்காது, தங்காது அப்படின்றது அர்த்தம். பாப்கி கமாயி பாவத்திலிருந்து நாம் சம்பாதிக்கிற, கமாயின்னா சம்பாதிக்கிற, கபி நெஹி ஒரு பொழுதும், பச்தி நெஹி நெஹி பச்தி அப்படின்னு சொன்னால் நமக்கு தங்காது, நம்மிடம் தங்காதுன்றது அர்த்தம், செரிக்காது தங்காது அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த கதையோடைய சாராம்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏக் வியாபாரி தா, வ தூத் கா வியாபார் கர்த்தா தா, ஏக் ஒரு வியாபாரி வியாபாரி இருந்தான், வ அவன், தூத் கா பாலின், வியாபார் வியாபாரம், கர்த்தாத்தா செய்து வந்தான், வஹ் தூதுமே அவன், பாலில் தூதுமேன்னா பாலில், ஆதா பானி பாதி தண்ணீர், மில்கர் கலந்துட்டு, பேச்தாத்தா ஆதா பானி மிலாக்கர் அதாவது கலந்துட்டு, பேச்தாத்தா விற்று வந்தான்,
एक दिन ஒரு நாள் வஹ் அவன் एक बड़ी ஒரு பெரிய ரக்கம் ரக்கம்னா பணம் லேக்கர் கொண்டு गाय खरीदने बाजार गया மாட்டை வாங்குவதற்காக மார்க்கெட்டிற்கு போனான் रास्ते में வழியில उसने அவன் एक तालाब देखा ஒரு குளத்தை பார்த்தான் उसने तालाब में नहाकर அவன் அந்த குளத்தில் குளித்துவிட்டு தோடி தேர் சிறிது நேரம் ஆராம் கர்ணா சாஹா ஓய்வெடுக்க நினைத்தான் ஆராம்னா ஓய்வு நஹாகர் தாலாப் மே குளத்தில் நஹாகர் குளித்துவிட்டு குளிச்சிட்டு தோடி தேர் சிறிது நேரம் ஆராம் கர்ணா ஆராம்னா ஓய்வு ஆராம் கர்ணான்னா ஓய்வெடுக்க சாஹா விரும்பினான் அல்லது நினைத்தான் வஹ் ருப்பியே கி தைலி அவன் அந்த பைசாவின் பேக தைலின்றது என்னது பேக் பேக நீச்சே ரக்கர் கீழே வைத்துட்டு தாலாப் மே குளத்தில் நஹானே குளிக்க உத்தரா இறங்கினான் தாலாப் கே கினாரே இப்போ குளக்கரையோரம் ஏக் பேடுத்தா ஒரு மரம் இருந்தது உஸ் பர் அதன் மேல் एक बंदर रहता था और कुरंग वसित वंदत वह बंदर तैली को अंद कुरंग इंद बैग खाने की चीज சாப்பிடும் பொருள் என்று சமஜ்கர் நினைத்துட்டு ஊப்பர் லே गया மேலே கொண்டு போனது इसे देखकर இத பார்த்துட்டு व्यापारी இந்த வியாபாரி டர் கயா பயந்து விட்டான் उसने அவன் பந்தர் கோ குரங்கை மிரட்டி பயமுர்த்தி அதாவது மிரட்டுறதுன்றது தமுக்காயா பயமுர்த்தறதுன்றது டராயா லேக்கின் ஆனா பந்தர் நே இஸ்கி கோயி பர்வாஹ் நஹீ கி ஆனா லேக்கின் பந்தர் குரங்கு இஸ்கி இதற்கு கொய் எந்த விதமான பர்வாஹ் நஹீக்கி ரியாக்ஷன் கொடுக்கல பயப்படவும் இல்லை உஸ்னே அவன் ருப்பியே கி தைலி கோ கோலா அந்த அவனன்றது குரங்கு குரங்கு என்ன பண்ணியிருக்கு ருப்பியே கி தைலி கோ குலா பணம் இருக்கிற பேக அந்த குரங்கு திறந்தது ஏக் ருப்பியா பானி மேடாலா இப்போ என்ன பண்ணிடுச்சு ஒத்து ஒத்து பார்த்தது என்னடா இது சாப்பிட்ற பொருள் மாதிரி இல்லை என்னடா இது அப்படின்ட்டு நினச்சி ஒரு காயின் எடுத்தது காயின் எடுத்துட்டு ஒத்து பார்த்துட்டு தண்ணியில் போட்டுச்சு ஏக் ருப்பியா ஒரு ரூபாய் பானிமே தண்ணீரில் டாலா போட்டு விட்டது ஃபிர் பிறகு ஏக் ருப்பியா ஒரு ரூபாயை ஜமீன் பர் டாலா நிலத்தின் மீது போட்டது இஸ் பிரக்கார் பந்தர் நே तैली के आधे रुपये को पानी में डाला और आधे रुपये को जमीन पर डाला இந்த மாதிரி இஸ் பிரகார் பந்தர் குரங்கு आधा रुपया பாதி பணத்தை जमीन पर அதாவது தரையின் மீதும் மீதி இன்னொன்னு தண்ணியிலையும் போட்டது பானி மே டாலா அவர் आधे रुपया जमीन पर डाला நிலத்தின் மீது போட்டது व्यापारी ने व्यापारी जमीन पर निलतिन मीद पड़े विलंदु रुक्कुं रुप्पियों को इंद पैसा कले ले लिया एड़त्त विट्टान उसको मालूम हुआ कि अवनक्क तेरिंजद बंदर ने पानी के पैसा तन्नीर उड़य पैसा पानी में डाल दिया है उसको मालूम हुआ அவனுக்கு தெரிஞ்சது கி என்னன்னு பந்தர் நே குரங்கு பானி கே பைசா இந்த தண்ணீர் கலந்த பைசா கோ பைசாவை பானி மே டால் தியா தண்ணீர்ல போட்டுச்சு ஆர் தூத் கே பைசா ஜமீன் பர் இந்த பாலின் பைசா மட்டும்
ஜமீன் மேல போட்டுச்சு. ஜமீன் அப்படின்னா தர, தர மேல போட்டுச்சு. வியாபாரினே, இந்த வியாபாரி மன்ஹி மன், மனதில் சோச்சா நினைத்தான். பந்தர்னே, குரங்கு சஹி நியாய கியா, சரியான தீர்ப்பு கொடுத்தது. இப்போ இதுல நாம கத்துக்கிற என்ன பாடம் அப்படின்னா, சீக் பாப் கீ கமாயி, பாவத்தின் சம்பாதிப்பு. கபி நஹி, ஒரு பொழுதும். பச்தி நஹி பச்தி அப்படின்னு சொன்னா என்ன, நமக்கு செழிக்காது, நம்மிடம் தங்காது அப்படின்றது அர்த்தம்.